श्रीमन्नूतनरङ्गनाथेतरारब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणहरितरार्थं प्राप्ततुर्याश्रमम् श्रीवासेन्द्रकटाक्षसन्ततसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयात्यपरसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रहर्यं भजामस्वात्मसम्पदम्। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तःप्रविश्य ममवाच विमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्त्वदहं न अन्यान् सहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवत पुरुषाय तस्मै। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रपद्ये तं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितम्। कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयं वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागमते। சபாயை நமஹ. எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தினாலையும் ஆச்சாரியர்களுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் அடியனுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பானது நம்முடைய நாத யாமுன இராமானுஜ சபையினரால் அளிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் சுதினம் பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர தினம். இன்றைய தினம் அடியேன் சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி சுவாமி நம்மாழ்வார் அனுபவித்தபடி திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை யதா அவகாசம் அடியேன் உபன்யசிக்க இருக்கிறேன். எல்லா பெரியவர்களும் அதை கேட்டு அடியேனை அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களால் அருளப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தம் வேதம் போல அனாதியாக இருக்கக்கூடியது. ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள் மூலமாகவே வேதத்தினுடைய பல அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அர்த்தங்கள் அப்படின்னாலும் அபூர்வமான அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆழ்வாருடைய சீசூக்திகள் நமக்கு பிரதானமாக இருக்கின்றன. அதனால தான் சுவாமி தேசிகனும் கூட தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு சாதித்தார். அதாவது அறிவதற்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய வேதார்த்தங்களை சுலபமாக அறியலாம்படி திராவிட பிரபந்தங்கள்னால உபகாரம் அருளி செய்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்குள்ள அந்நியசமர்களாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தால் சுவாமி நம்மாழ்வார். இப்படி பெருமை வாய்ந்த அருளி செயல்களில் பிரபன்னஜன கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அவரால் அருளி செய்யப்பட்ட பிரபந்தங்கள் எல்லா விதமான தத்துவார்த்தங்களையும் நமக்கு போதிக்கின்றன. இப்படியேப்பட்ட ஆழ்வார்
பெருமாள் பிராட்டி, அதன் பிறகு விஸ்வக்சேனர், அவருக்கு பிறகு ஆச்சாரிய பரம்பரையில் பார்த்தால் நாம் அனுசந்தானம் பண்ணும் பொழுது நான்காவதாக இடம் பெற்றிருக்கிறார். சுவாமி தேசிகனும் இதை எடுத்து சொல்லும் பொழுது யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதஹ வகுலாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் சட்டாரிந்தம் உபாஸ்மகே அப்படின்னு எதிராய சப்தத்தியில் ஆச்சாரிய பரம்பரையை வர்ணிக்கும் பொழுது அழகாக எடுத்து சொல்கிறார். எல்லா இடங்களிலும் உபாசிக்கிறேன் அப்படின்னு ஏகவச்சனத்தில் சாதித்தவர் சுவாமி தேசிகன். நம்மாழ்வாருடைய உபாசனத்தை, அதாவது நம்மாழ்வாருடைய ஸ்தோத்திரம் செய்ய முற்படும் பொழுது உபாசிக்கிறோம் அப்படின்னு பகுவச்சனத்தில் சாதிக்கிறார். திராவிட பிரபந்தங்கள்னால உபகாரம் பண்ணினது மட்டும் அல்லாமல் சுவாமி நம்மாழ்வார் யோக தசையில் சாட்சாத்கிருத்தராக இருந்து கொண்டு நாதமுனிகளுக்கு தத்வார்த்தங்களையும் பிரபந்தங்களையும் உபதேசித்த அந்த மகோபகாரத்தை பற்றி நினைந்து நினைந்து சுவாமி தேசிகன் உள்ளம் பூரித்து இப்படிப்பட்ட ஒரு பகுவச்சன பிரயோகம் செய்தார் அப்படின்னு நாம் வியாக்கியானங்களில் பார்க்கிறோம். வாட்டாற்றான் மலர்வி மேல் நருந்தொளவும் மெய்யன்று நின்று கமழுமே அப்படின்னு சாதித்தா போல பகவத் சம்ஸ்லேஷத்தினால ஆழ்வாருடைய திருமேனியில் அவனுடைய எம்பெருமானுடைய திருத்துழாயானது மணக்கிறது அப்படின்னு சொன்னால் இவருடைய வகுளமானது அவனுடைய திருமேனியில் வாசிக்க எந்தவிதமான தடையுமே இல்லை. ஏன்னா சுவாமி தேசிகனே சாதித்தா போல எஸ்ய வகுலாமோத வாசித்தம் அப்படின்னார். எம்பெருமானுடைய திருமேனியானது வகுலாமோத வாசித்தமாக இருக்கிறது அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். இந்த ஆழ்வார் நிறைய பிரபந்தங்களை நமக்காக அருளி செய்திருக்கிறார். சுவாமி மதுரகவி ஆழ்வார் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு சொன்னார். எம்பெருமானை காட்டிலும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக பிரபந்தம் அருளி செய்தார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவிகள் காட்டிய தொல்வழியே நல்வழி அப்படின்னு சுவாமி தேசிகனும் ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தை மிகவும் போற்றியிருக்கிறார். இரகசிய கிரந்தங்களில் சுவாமி நம்மாழ்வார் உண்ணும் சோறும் பருகு நீரும் கிண்ணும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு கண்ணனை சர்வதா ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருப்பவர். எம்பெருமான் கண்ணனை நேரில் காண முடியாதபடியினால் கண்ணனும் தன்னுடைய கீதையிலே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா, அதாவது எல்லாம் கண்ணனே என்றிருக்கக்கூடிய அந்த மகாத்மா கிடைப்பதற்கு மிகவும் அரியன் அப்படின்னு கண்ணனே வருந்தினா போல இந்த ஆழ்வாரும் கலியுகம் பிறந்து 46வது நாளில், அதாவது பெரியவாள் வியாக்கியானத்தில் சாதித்தபடி பார்த்தால் கிபி 9வது நூற்றாண்டில் முற்பகுதியில் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சேன முதலியார் இருவருடைய அம்சமாக காரியார் உடைய நங்கை என்னும் பாகவதோத்தம தம்பதிக்கு திருக்குறுங்குடி நம்பியினுடைய அனுகிரக வசாத் திருக்குமாரனாக அவதரித்திருக்கிறார். கண்ணனை காணவில்லையே என்ற ஏக்கம் இவருக்கு இருக்கு, இவரை காண முடியவில்லையே என்ற ஏக்கம் கண்ணனுக்கும் இருக்கின்றது. இந்த விஷயங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்கள் மூலமாக ரொம்ப ஆச்சரியமான
பாசுரங்கள் மூலமாக நமக்கு தெரியும். ரிக்வேத சாரமாக இருக்கக்கூடிய திருவிருத்தம் 100 பாசுரங்களையும், யஜுர்வேத சாரமாக திருவாசிரியம் 7 பாசுரங்களையும், அதர்வண வேத சாரமாக பிரிய திருவந்தாதி 87 பாசுரங்களையும், சாமவேத சாரமாக திருவாய்மொழி 1102 பாசுரங்களையும் இந்த ஆழ்வார் நமக்காக அருளி செய்திருக்கிறார். திவ்யதேசங்களில் பார்த்தால் 36 திவ்யதேசங்களை பாடியிருக்கிறார். பட்டர் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது திராமிடீம் வேத சம்ஹிதாம் அப்படின்னே ஸ்தோத்திரம் பண்றார் இந்த ஆழ்வார சுவாமி தேசிகன். சம்ஹிதா சார்வபௌமீ சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் அப்படின்னு இந்த ஆச்சாரியர்களுடைய ஆச்சாரியர்கள் இவருடைய பிரபந்தங்களை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடுறார். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வார் 36 திவ்யதேச எம்பெருமான்களை பாடியிருப்பதாக அடியேன் முன்பு விஞ்ஞாபித்தேன். இப்பொழுது நமக்கெல்லாம் அத்தியந்தம் பிரியத்தவனாக இருக்கக்கூடிய கலௌ வெங்கடநாயகா என்று சொல்லக்கூடிய அளவில் எல்லோருக்கும் பிரியமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை ஆழ்வார் எந்த ஆனந்தத்தோட அளவிலா ஆனந்தத்தோட எப்படி ஸ்தோத்திரம் செய்கிறார் அப்படின்ற விஷயத்தை அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். சுவாமி நம்மாழ்வார் எத்தனையோ பாசுரங்கள் மூலமாக எம்பெருமான் ஸ்ரீனிவாசனை வர்ணித்திருந்தாலும் உலகமுண்ட பெருவாயா அப்படின்ற இந்த 10 திருமொழி திருவாய்மொழியில சாதித்தா போல வேற எங்கேயும் சாதிக்கல. ஏன்னா சரணாகதனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 10 பாசுரங்கள்ல சொல்ற. அவருடைய ஆற்றாமை எம்பெருமானை அடைய முடியவில்லையே அப்படின்ற அந்த ஆற்றாமையானது நன்னாவே தெரிகிறது. மற்ற இடங்கள்ல சொல்லும் போதெல்லாம் இதற்கு முன்பு தாராம் 10 திருவாய்மொழிக்கு முன்பு சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது சர்வபூதங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன், லோகங்களை அனைத்தையும் அளந்தவன், உலகங்களை ரட்சிக்கக்கூடியவன், சத்ருக்களை சம்ஹரிப்பவன், பரவியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாரூபேன 5 ரூபத்துடன் இருப்பவன், ஓரடியால் பூமியை அளந்து மற்றொரு அடியால் எல்லா உலகங்களையும் அளந்தவன், அத்தியாச்சரியமான அண்டங்கள், அந்த அண்டங்களுக்குள்ள உள்ளுமாக வெளியுமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நிர்வகிக்கக்கூடியவன், ஞானிகளுக்கு உயிராய் இருக்கக்கூடியவன், திருவிக்கிரமனாக எல்லாருடைய தலையிலையும் திருவடியை வைத்தவன், மோக்ஷத்திலே ஆசையை உண்டு பண்ணுபவன் அப்படின்னு 10 விஷயங்களை எடுத்து 9 திருவாய்மொழியில சாதிக்கிறார். இப்போ 10 திருவாய்மொழிக்கு பிரவேசிக்கும் பொழுதே ஆழ்வார் ஸ்ரீனிவாசனை நினைத்து 10 பாசுரங்களை அருளி செய்கிறார். ஸ்ரீனிவாசன் விஷயமாக ஏன் இந்த இடத்துல ஆழ்வார் பாடணும், அப்படி என்ன ஸ்ரீனிவாசன் மேல ஆழ்வாருக்கு அப்படி ஒரு உயர்ந்த பிரீத்தியானது இருக்கு. பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். இவ்வளவு நாட்கள் அவனுக்காக ஏங்கி ஏங்கி உருகி உருகி நினைந்து நினைந்து அவன் விஷயமாக பாடியிருந்தாலும் எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்ததாக தெரியவில்லை. சரண்யன் ஒரு சரணாகதனை ரட்சிக்கிறதுக்காக வரவில்லையே அப்படின்னு ஏக்கப்பட்டிருக்கும் பொழுது புருஷகாரமாக இருக்கக்கூடிய அந்த பிராட்டி
ஆழ்வாருக்கு அனைத்தையும் செய்வாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட புருஷகார பூதையா இருக்கக்கூடிய பிராட்டியுடைய வார்த்தை எந்த இடத்திலே செல்லும் அப்படின்றத யோசித்து பார்த்து சுதிசிரசி விதீப்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் விஷயமாக இந்த 10 பாடல்களை ஆழ்வார் இயற்றுகிறார். சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழிக்கு இந்த 6-ம் 10-க்கு முன்னும் சரி பின்னும் சரி எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமான்களை எடுத்து சொல்லியிருந்தாலும் ஆழ்வார் இந்த 10 பாடல்களில் ஈடுபட்ட விதம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான விஷயத்தை காட்டுறதுதான் இந்த 6-ம் 10-10-ம் திருவாய்மொழி. சுவாமி தேசிகனும் இந்த 10-ம் 10-ஐ எடுத்து சொல்லும் பொழுது இந்த சரணாகதராக இருக்கக்கூடியவர்கள் அந்த சரண்யனுடைய சரண்யனை உபாசிக்கக்கூடிய அந்த முறையை எடுத்து சொல்றான். அதனாலதான் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சொல்லும் பொழுது கூட சுவாமி தேசிகன் ஊச்சே நாதம் சரண்யம் ஸ்ருதி சத விதித்தம் வெங்கடேசம் சட்டாரிஹி அப்படின்னு எடுத்து சொன்னான். ஊச்சே நாதம் சரண்யம், நாதனா இருக்கக்கூடிய சரண்யனை பாடுகின்றனர். ஏன்னா ஆழ்வாருடைய அந்த ஆட்காமையானது இந்த 10-ம் 10-ல ரொம்ப அழகாகவே தெரிகிறது. அதனாலதான் 10வது பாசுரத்துல சொல்லும் பொழுது உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னே சாதித்தான். யாருடைய அடிக்கீழும் அமர்ந்து புகுந்தேன்னு சொல்லல, மற்ற தெய்வங்களை பற்றி பாடும்பொழுது. ஆனால் ஸ்ரீனிவாசனை பற்றி பாடும் பொழுது சரண்யனுடைய திருவடி தாமரைகளிலே அவர் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய விதம் ரொம்ப அழகா இருக்கு. அதனாலதான் புகழொன்று இல்லா அடியேன், வேறு ஒரு கதி இல்லாமல் இருக்கக்கூடிய அடியேன்னு சொல்லி தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தையும் அனன்ய கதிகத்வத்தையும் காண்பித்து உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொல்றார். ஏன்னா இங்கே இந்த 10-ம் 10-ல பார்க்கும்பொழுது, ஆரம்பத்தில் இருந்து சீனிவாசன் விஷயமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமே அவருடைய அந்த சீனிவாசனுடைய ஒரு அழகு, சீனிவாசனுடைய ஒரு சௌந்தர்யம், லாவண்யம், இதெல்லாம் ஆழ்வாருடைய வார்த்தைகள்லேருந்து ரொம்ப அழகாகவே நமக்கு விளங்குறது. பிரளயாபத்தில் இருக்கும்பொழுது எல்லோரையும் காப்பதற்காக ஓடி வருபவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றான். நம்முடைய பாச கயிறுகளை நீக்குவதற்காக திருவாழியாக இருக்கக்கூடிய அந்த திருவாழியை திவ்ய ஆயுதமாக உடையவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வர்ணிக்கிறான். வர்ஷிக்கக்கூடிய மேகத்தினுடைய சுபாவம் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன், தயா பூர்ணனாக இருக்கக்கூடியவன், கருணாவானாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், நிறத்திய பிரகாசத்தோட கூடியிருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், ஆசிரிதர்களுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், நித்தியசூரிகளுக்கு உத்தேசியனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், புதர் போன்ற வினைகளுக்கு மருந்தாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், தேவாதிகளும் ஆசிரயிக்கும்படி திருமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், ஆசிரித்தர்களுக்கு தன்னை வந்து அண்டினவர்களுக்கு அரியணை போல இருந்து கொண்டு சுலபமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், தன்னை வந்து அண்டாதவர்களுக்கு சுலவன் போல இருந்து கொண்டு அடைய முடியாதவனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன், எல்லாருக்கும் சரணாகதி பண்ணும்படி ஊக்குவிப்பவன், அதாவது எல்லாரும் சரணாகதி இவனிடத்திலே சரணாகதி செய்து கொள்ளும்படி தகுதி வாய்ந்தவனாக தகுந்தவனாக
நிற்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன். இப்போ அடியேன் இவ்வளவு நேரம் அடியேன் விஜயாபித்த தலைப்புகளில் இந்த பத்து விஷயங்களில் இந்த உபன்யாசமானது ஆழ்வாருடைய அபிப்பிராயப்படி இந்த உபன்யாசமானது இருக்க போகிறது. இருக்கக்கூடிய அவகாசத்தில் அடியேன் இந்த யதாமதி இந்த பத்து விஷயங்களையும் ஆச்சாரியன் அனுகிரகபூர்வகமாக அடியேன் விவரிக்கிறார். முதல்ல சொல்லும் பொழுது சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீனிவாசனை முதல் முதல் எப்படி போற்றுகிறார் அப்படின்னால், பிரளயாபத்திலிருந்து எல்லோரையும் காக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழலி மூர்த்தி நெடியாய் அடியே நாருயிரே, திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானே, குலதொல் அடியேன் உணபாதம் கூடுமாறு கூறாயே. இது இந்த பத்தினுடைய ஆறாம் பத்து பத்தாம் திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரம். ஆழ்வார் அவருடைய இருப்பிடத்தில் கேட்கும்படி எவ்வளவோ அழைத்தோம், எம்பெருவான் அவருடைய இருப்பிடத்திற்கு வரவில்லை. சரி, வேற எப்படி அவனை பார்க்கிறது? அவனை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது ஒரு உபாயம் வேணும் இல்லையா? அதை மனசில் வாங்கிட்டு ஆழ்வார் என்ன பண்றார், அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்றதை தவிர்த்து வேற ஒரு உபாயம் இல்லை அப்படின்றதை எண்ணிக்கொண்டு அவனுடைய காருண்யம், அவனுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் போன்ற குணங்களை எடுத்துக்காட்டாக கொண்டு பிராட்டி புருஷகார பூத்தியாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய திருவடி தாமரைகளில் சரணம் புகுந்து கொள்கிறார் இந்த திருவாய்மொழியில். எவ்வளவோ கூப்பிட்டோம், அவர் வரவே இல்லை. அதுவும் பெரிய ஆர்த்தியோட கூப்பிட்டோம். அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு முகம் காட்டவே இல்லை. உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எவ்வளவு கூட்டம் வரமாட்டேன்றானே பெருமாள் அப்படின்னு. அப்போ எப்படி கூப்பிடணும் அப்படின்னு தோன்றது ஆழ்வாருக்கு. எப்படியாவது கூப்பிடணுமோ இல்லையோ, அவனை வர வைக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னால், ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நித்தியசூரிகளுக்கு தன் குணங்களை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமையும் பெருமையோடு அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். சம்சாரிகள் அதாவது பத்ரஜீவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதை பார்க்க முடியாமல் தம்முடைய கருணையின் விளைவாக அவனோ கருணாமூர்த்தி கருணாமூர்த்தியா இருக்கிறபடியினால பத்ரஜீவர்களை இங்கிருந்து அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுண்டம் செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த பூமியில் திருவேங்கடநாதனாக அவதரிக்கிறார். அதனால தான் பிள்ளையண்டாதியில் சொல்லும் பொழுது கூட எம்பெருமான் திருவேங்கடநாதனாக அவதரிக்கின்றான் நம்மளை எல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக அப்படின்னு. இங்கே லோகத்தில் அவதரிக்கிறான், பரித்ரானாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்றா போல நம்மளையெல்லாம் ரட்சிக்கிறான். யாருமே இந்த லோகத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட நம்மையெல்லாம் ரட்சிப்பதற்காக கீதாச்சாரியனாக அவதரித்து பரித்ரானாய சாதுனாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு பின்பும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக திருவேங்கட மாமலையில் வந்து ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளியிருக்கின்றான், நித்தியவாசம் பண்ணுறான். தன்னை ஆசிரியித்து வருபவர்களுக்கு தேசம் காலம் அதிகாரி போன்ற அங்க விசேஷங்களை அபேட்சிக்காமல்
ருச்சி இருந்தால் அவனை ஆசிரயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட திருமலையில எழுந்தள்ளி இருக்கிறார். இன்னைக்கும் பார்த்தால் கோட்டான கோடி ஜனங்கள் அந்த திருவேங்கடமுடையான தரிசிக்கிறதுக்காக அவனுடைய திருவடி நிழல்ல ஒதுங்குவதற்காக எத்தனையோ ஜனங்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். ஒரு செகண்டோ ரெண்டு செகண்டோ அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா போரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறா போல இருக்கு. அப்படி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய திருவடியில் ஆழ்வார் சரணம் புகுகிறார். ராமாயணத்துல சப்ராத்துகு சரணே காட்டம் நிபீட்ய ரகுநந்தனஹா அப்படின்னு இளைய பெருமாள் பிராட்டி புருஷகாரமாக சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகளில் சரணாகதி செய்தா போல தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி கொண்டு அலர்மேல் மங்கையை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறார் ஆழ்வார். அதனாலதான் அகலகில்லேன் இறையும் நின்று இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்னு சொல்லி புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னே எடுத்து சொல்றார். இவருடைய ஆற்றாமையானது இந்த திருவாய்மொழியில ரொம்ப நன்னாவே வெளிப்படுறது. சரண்யன் இடத்துல சரணாகதி மட்டும்தான் பலத்தை கொடுக்கும், மற்ற விஷயங்கள் பலத்தை கொடுக்காது. அதனால சரணாகதியே பலன் கொடுக்கும் அப்படின்றபடியினால பத்து பாடல்களில் ஒன்பது பாடல்களில் சரணாகதியை பற்றி எடுத்து சொல்லி பத்தாவது பாட்டில் சரணாகதியை பண்ணி முடிக்கிறார். சரணாகதியினுடைய பெருமையை, அதாவது அவன் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட பெருமாள் நமக்காக இங்கு வந்து அவதரித்திருக்கிறான், அந்த எம்பெருமானை நாமெல்லாம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றோம், அந்த ஸ்தோத்திரம் செய்த பெருமாள் எப்படி இங்கு எழுந்தருள் இருக்கின்றான் அப்படின்ற விஷயங்களை எடுத்து சொல்லி அவனிடத்திலே சரணாகதி செய்து முடிக்கிறார். ஆழ்வாருடைய பெருமை, எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய பெருமை ரொம்ப அழகாகவே தெரிகிறது இந்த பத்து பாசுரத்தில். ஆரம்பத்திலே சொல்லும்பொழுது உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு எடுத்து சொல்ற, உலகத்தை எல்லாத்தையும் அமுது செய்து பெரிய வாயை உடையவன் அவன் அப்படின்ற விஷயம்தான் இந்த இடத்துல புலப்படுறது. பெரிய வாய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், பிரளய காலத்துல அவனுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சிப்பதற்காக லோகங்களை அமுது செய்யும் பொழுது ரட்சிக்க வேண்டிய லோகங்களுக்கு அளவான ஏதோ ஒரு மாத்திரத்தினால மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு அளவுல இல்லாமல் கருணையினால ரொம்பவும் வளர்ந்து வஸ்துக்களுக்கு தகுந்தா போல அவனுடைய காருண்யத்தையும் வளர்த்து கொண்டே செல்கிறான் அப்படின்றபடியினால ஆழ்வார் இந்த இடத்துல ஸ்ரீனிவாசனுடைய வாய் எப்படி இருக்கு அப்படின்றத ஆரம்பத்திலே சாதித்து, ஏன்னா லோக ரக்ஷணத்துல எம்பெருமான் அவ்வளவு சம்பிரமம் பண்ணியிருக்கான் அப்படின்றார், சம்பிரமம் பண்ணியிருக்கான்றத சாதிக்கிறார். அவ்வளவு வேலை பார்த்திருக்கான் பெருமாள், லோகத்தை அப்படி ரட்சிக்கிறான். அதனாலதான் உலகம் உண்ட பெருவாயா அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொல்றான். ஏதோ ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கவே தான் இன்று பர்யந்தம் அந்த எம்பெருமானிடத்திலே எல்லோரும் சென்று கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பெருமாளே வேண்டாம் அப்படின்னு போனவர்கள்லாம் கூட அந்த எம்பெருமானிடத்திலே ஒரு பயபக்தியோடு செல்கிறார்கள். காரணம், அவன் நம்மையெல்லாம் ரட்சித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆழ்வார் கேட்கிறார், அவனை பார்த்து அடியேன் ஆருயிரே அப்படின்னே கூப்பிடுறார் அவனை ஸ்ரீனிவாசன். ஜகத்துக்கெல்லாம் ஆபத்து வந்தாதான் நீ ரட்சிப்பியா, அந்த ஆபத்து
அடியேனுக்கு வந்தா நீ என்னை ரட்சிக்க மாட்டியா? பிரளயத்துல விழுந்தா மட்டும்தான், நீ பிரளயாபத்துல இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பியா? சம்சாரத்துல உழன்று கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை நீ ரட்சிக்க மாட்டாயா? எந்த விதமான அபேட்சையும் பண்ண முடியாமல் அச்சேதனம் போல இருக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நீ ரட்சிப்பியா? இல்லையா, உன்னை அபேட்சித்து கொண்டு இருப்பவரை நீ ரட்சிக்க மாட்டியா? சரீர வியோக காலத்துல மட்டும்தான் ரட்சிப்பேன்னு இருக்கியா? என்னுடைய சத்தையே இங்க இருக்குமா இருக்காதான்னு தெரியலையே, நான் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, என்ன நீ ரட்சிக்க மாட்டியா? அதுவும் சொல்லும்பொழுது உழப்பில் கீர்த்தி அம்மானே அப்படின்னு சொன்னார். இது எல்லா கேள்வியும் கேட்டுட்டு எல்லையில்லாத குணங்களை உடையவனே எம்பெருமான் சீனிவாசனே அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்டவன். ஏன்னா பின்னாடியே வருது, நிலவும் சுடர் சூழொலி மூர்த்தினே சொன்னார் இல்லையா. சுவாபாவிகமா பார்த்தால் நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு தேஜஸினாலே சூழப்பட்ட சர்வ ஜெகத்தையும் வியாபிக்கிறக்கூடிய ஒரு சுத்த சத்துவ பிரகாச திரவியமயமான ஒரு திவ்யமங்கல திருமேனியை உடையவன் அவன். யாரு? சீனிவாசன். இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, இந்த ஆழ்வார் பாசுரங்களை, இந்த 10 பாசுரங்களை நம்ம சேவித்து பார்த்தாலே எம்பெருமான் சீனிவாசனுடைய திவ்ய திருமேனி எப்படி இருக்குன்னே தெரியும். சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவார், சிந்தனீய சதி கமனீய ஸ்ரீவேங்கடேச திவ்யமங்கல விக்கிரக ஸ்மிருதிஹி அப்படின்னு யதீந்திரமய தீபிகால ஒரு வாக்கியம் கூட வருது. அந்த ஆழ்வார் சாதித்தா போல அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம், ஸ்ரீனிவாசனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அவ்வளவு பிரகாசமயமான ஒரு திவ்யமங்கல விக்கிரகம். எல்லோருக்கும் சேஷியாக விளங்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். நாமெல்லாம் அவனுக்கு தாசபூதர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதான் அடியேன் ஆறுயிரே அப்படிங்கிற தாசனா இருக்கக்கூடிய அடியவங்களுக்கு பிராணனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன். இந்த லோகத்துக்கு எல்லாத்துக்கும் திலகம் போல அலங்கார பூதமாக வேங்கடாச்சலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாசன். குலத்தினால அனாதியாக தாசபூதனாக இருக்கக்கூடிய அடியோங்களுக்கு அவனுடைய திருவடிகளை விட்டா வேற எந்த விதமான கதியுமே கிடையாது. திருவாயும் மறந்து அருளுன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், சரணாகதிய செய்து கொண்ட அடியோங்களை நீ ரட்சித்து அருள வேண்டும், உன்னுடைய திருவடிகளை அடையக்கூடிய அந்த பிரகாரத்தை நீ அருளி செய்ய வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் ஸ்ரீனிவாசனிடத்துல பிரார்த்திக்கிறார். எப்பவும் அவனுடைய திருவடிகளை அடையக்கூடிய அந்த எண்ணத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவிஸ்மிருதி ஸ்வச்சரணான விந்து, வேற என்ன நமக்கு வரவே கூடாது. மா சுச்சகா அப்படின்னு கீதாச்சாரியனுடைய வாக்கு. அந்த மா சுச்சகா அப்படின்ற வார்த்தையை ஸ்ரீனிவாசன் திருவாய் மலர்ந்தருளி ஒரு முறை சொன்னான்னா ஆழ்வார் சாதிக்கிறார், அவருடைய ஆர்த்தி எல்லாம் தீரும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசன் 33 கோடி தேவர்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவர். தெய்வ கோமானே, அப்படிப்பட்ட தேவர்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன். இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமை மற்ற தெய்வங்களுக்கு இல்லை. எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த பிரகாரம் இருக்கே, அவ்வளவு அழகான பிரகாரம்.
தாமரை குளத்துல தாமரை புஷ்பம் இருக்கும். அந்த தாமரை புஷ்பம் சேறுகளால நிரம்ப பெற்ற தடாகத்துல ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கும்போது. சுவாமி புஷ்கரணி தீரத்துல எம்பெருமான் ஸ்ரீனிவாசனும் அப்படித்தான் எழுந்தொழி இருக்கிறான். அந்த தாமரைகளுக்கு தேவைப்படுற அளவு, தாமரை செடிகளுக்கு தேவைப்படுற அளவு சேறு நிறைந்திருக்கக்கூடிய மலைகள்ல இருக்கக்கூடிய குளங்கள்ல தாமரை புஷ்பங்கள் பூத்திருக்கக்கூடிய அந்த குளங்கள்ல சுவாமி ஸ்ரீனிவாசன் எழுந்தருள் இருக்கின்றான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உன்னுடைய திருவடியை அடியோங்கள் வந்து பற்றி கொள்ளும் அந்த பிரகாரத்தை கிருபையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றான் ஆழ்வாரை பார்த்து, அடி என்னுடைய திருவடியை பற்றி கொள்வதற்கு எந்த விதமான சிரமமும் இல்லை, அதற்கு பிரதிபந்தகங்களா இருக்கக்கூடிய அந்த பாபங்கள் போனால் மட்டும்தானே நீ என்னுடைய திருவடியை பற்றி கொள்ள முடியும், இல்லைன்னா என்னுடைய திருவடியை எப்படி நீ பற்றி கொள்ள முடியும்னு கேட்கிறான் ஸ்ரீனிவாசன் ஆழ்வாரை பார்த்து. அதுக்கு ஆழ்வார் சொல்றார், கையில திருவாழி வைத்து கொண்டிருக்கிறாயே, கையில திருவாழி சக்கரமானது வைத்து கொண்டிருக்கும் பொழுதும் நீ இந்த மாதிரி சொல்லலாமா, இது சரியாயிரு, நீ அதை வந்து நீ பிரயோகித்தாலே போருமே, எனக்கு வேற ஒரு இதுவுமே இருக்காது, எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது. சேரார் துணர் தாமரை செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆறாவன் பில் அடியே ஆறா வன்பில் அடியேன் உன்னடி சேர் வண்ணம் அருளாயி கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல்லரசு வல்ல சுரர். இப்படிப்பட்ட திருவாழி சக்கரத்தினுடைய ஒரு பிரயோகத்தினால எங்களுடைய பாபங்களை போக்கி உன் அடிக்கீழ் அமர்ந்து புகக்கூடிய அந்த தன்மையை நீ எங்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீனிவாசனிடத்துல பிரார்த்திக்கிறார். இப்போ ஆழ்வார் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றார். நித்தியசூரிகளுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அப்படி நித்தியசூரிகளுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் கர்மகிருத்தமான சரீரம் இருக்கக்கூடிய நமக்கு சரணாகத்தியை, நாம் பண்ணும் சரணாகத்தியை எம்பெருமான் ஏற்றுக்கொள்வானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முன்னடி சேர அப்படின்னார், அவனுடைய திருவடிகளில் சேரும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு அவன் ஏற்படுத்த வேண்டும். அது எப்படி பிரார்த்திக்கிறார்னா, ஐயோ ஐயோன்னு பிரார்த்திக்கிறார். இதை நீ தர வேண்டாமா, நீ கிருபை பண்ண வேண்டாமா, ஆஹா ஐயோ ஐயோ நீ கிருபை பண்ண வேண்டும் கிருபை பண்ண வேண்டும்னே பிரார்த்திக்கிறார். திருக்குடந்த ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்றார் தன்னுடைய வியாக்கியானங்கள்ல. ஏன் இப்படி பண்றார் அப்படின்னா, சுவாத்மனி பகுவச்சனம் பண்ற அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். இதை வைத்து கொண்டுதான் அங்க பகுவச்சனமே பண்ண. ஆத்மனி பகுவச்சனம் சுவாத்மனி பகுவச்சனம் அப்படின்னா, அடியேனுக்கு கிருபை பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது பகுவச்சன பிரயோகம் அடியேனுக்குன்னே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சுவாத்மனி பகுவச்சனம் ஒரு வெளிப்படுத்துறார். சர்வத்திர தங்கங்களும் வைர வைடூரியங்களும் முத்துக்களும் இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட மலையில நீ எழுந்தருள் இருக்கிற பத்தியா, எங்களை ரட்சிக்கிறதுக்காக நீ எழுந்தருள் இருக்கிற பத்தியா, அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அது, அந்த பாக்கிய விசேஷத்தோடு நீ எழுந்தருள் இருக்கிறாயே, எங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக அப்படிப்பட்ட ரட்சணத்தை நீ எங்களுக்கு பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்ற. தாசபூதா ஸ்வத சர்வே அப்படின்னார் மந்தராஜபத ஸ்தோத்திரத்துல சிவபெருமான். சர்வே தாசபூதாக பவந்தி, எல்லாரும் உனக்கு தாசபூதர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் யாரோ
இல்லையா, நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான் அப்படின்னு சொல்றா போல. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இருக்கக்கூடிய எல்லாருமே உன்னடி கீழ் அமர்ந்து புகுவதற்கு விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் சீனிவாசன் வீரஸ்ரீயோட பிராட்டியோட ஜுவலித்து கொண்டிருக்கிறான் திருவேங்கட மலையில. அதுவும் சுரர்கள் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானா இருக்கக்கூடியவன். நித்தியசூரிகளும் மகரிஷிகளும் போக்கியமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் திருவேங்கடமுடியான். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடியான், எல்லோருக்கும் பிரியத்தமராக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான், நான் மட்டும் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகாமலா இருக்கேன். அப்போ அடியேனுக்கு உன்னுடைய திருவடி பாக்கியமானது என்று கிடைக்கும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். அன்னைக்கு நீ ராமாவதாரத்துல ஏழு மரங்களை சாய்த்து சுக்ரீவனுக்கு ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணியே, சுக்ரீவ சங்கீதஸ்த ஆசீத் நித்யம் வீரியேன ராகவே அப்படின்னு ராகவனான உன் விஷயத்துல சுக்ரீவன் சந்தேகப்பட்ட அந்த காலத்துல இந்த அம்பால அடித்து ஏழு மரங்களை துளைத்து உனக்கு நிகரில்லாத வில்லாளி யாருமே கிடையாது அப்படின்னு காண்பித்தேன், நிகரில்லாத வில்லாளி நீதான் அப்படின்றத காண்பிச்சிய, புனரா நின்ற மரமேள் அன்றைத ஒருவில் வளவோ, ஒருவில் வளவாவோ அப்படின்னு, புனரே நின்ற மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ. ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் எடுத்து சொல்றாரு இந்த இடத்துல, மரமிரண்டின் நடுவே போன முதல்வாவோ சம்போதன பிரதமா கூப்பிடுறார். திணறார் மேகம் என களிறு சேரும் திருவேங்கடத்தானே. அப்படி ராமாவதாரத்துல சுக்ரீவனுடைய சந்தேகத்தை போக்கி அருளினாயே, கிருஷ்ணாவதாரத்துல ரெண்டு மருத மரங்களுக்கு நடுவுல உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் உள்ள போய் அவர்களுக்கு ஒரு மோட்சத்தை, அவர்கள் இருவருக்கும் மோட்சத்தை கொடுத்த ஒரு எம்பெருமானே, இந்த திருவேங்கட மலையில வந்து எழுந்தருள் இருக்கிறாயே சீனிவாசா, நான் என்னைக்கு வந்து உன்னுடைய திருவடியை சேரப்போறேன், அடியேன் சேர்வது என்னாலே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதாவது நான் அடைவது எந்த காலமோ அப்படின்னு கேட்கிறார். கையில் வில் இருக்கு அப்படின்னா விரோதி இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. நீ எனக்கு விரோதி இருக்கான்றத சொல்ல வேண்டாம், அது எந்த நாள்னாலும் சொல்லு பார்க்கலான்ற ஆழ்வார் கேட்கிறார். எந்த நாள் அது, அதை சொல்ல அப்படின்ற. ஏன்னா எந்த நாள்னு சொன்னா அது பர்யந்தம் நான் அதை நினைச்சுட்டே வாழ்வோம்ல. ஒரு தேச விசேஷத்தினால சொல்லணுமோ இல்லையோ, தேச விசேஷமோ கால விசேஷமோ இந்த இடத்துல தேவைப்படுறது இல்லையா. திருமலையில என்ன நீ அடிமை கொள்ளக்கூடிய அந்த நாள் எந்த நாள், எத்தனையோ அவதாரங்கள் நீ எடுத்திருக்க, அந்தந்த அவதாரங்கள்லாம் இல்லாத ஒரு ஒரு பாக்கிய விசேஷம் எங்களுக்கெல்லாம் இந்த சீனிவாசனாக இந்த திருமலையில எழுந்தருள் இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. நிரந்தரமாக நாங்கள்லாம் உன் இடத்துல கைங்கரியம் பண்றதுக்கு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த நாள் எந்த நாள் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். என்னாலே அப்படின்ற, என்றைக்கோ எந்த காலமோ அப்படின்னு ஆழ்வார் சீனிவாசன் இடத்துல கேட்கிறார். ஏன்னா அடியேன் உன்னை அடையறத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற, அதுவும் ஒரு உபாயத்தையும் அனுஷ்டிக்காமல் ஒரு க்ஷணங்கால கூட இந்த இடத்துல இருக்க முடியாது என்னால், நான் அப்படி இந்த இடத்துல இருக்க மாட்டேன்,
ஏதாவது ஒரு உபாயத்தை பண்ணி உன்னுடைய திருவடி தாமரைகளை பற்றி கொண்டு உன்னோடு நித்தியவாசம் பண்றதுக்காக நான் என்னால் வந்து அந்த காரியத்தை செய்வனோ அப்படின்னு நான் ஏங்கி தவிக்கிறேன். அதுவும் விரோதிகளை ஒழிக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் அடியேனுக்குள்ள இருக்கக்கூடிய பகிர் விரோதிகள் ஆன்சர விரோதிகள்னு சொல்லக்கூடிய எல்லா விரோதிகளையும் ஒழிப்பதில் சமர்த்தன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய ஆற்றாமையை ஒழிக்க மாட்டானா பெருமாள்? ஏன்னா எம்பெருமானை சேவிக்காத அந்த கணகாலத்தையும் சகிக்க மாட்டாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, இந்த ஆற்றாமை எம்பெருமானுக்கு புரியாமையா போகும்? அப்ப எம்பெருமானுக்கு எல்லா விஷயங்களும் சர்வஜ்ஞனா இருக்கிறபடினால நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட அவன் தெரிஞ்சுக்காம இருப்பான். தத்துவஹித புருஷார்த்தங்களை நன்றாக அறிந்தவன் ஒரு பக்தன் படக்கூடிய கஷ்டத்தை அறிய மாட்டாமலா இருப்பான்? நம் எல்லோருக்கும் தத்துவஹித புருஷார்த்தங்களை போதிப்பதற்காக ஆத்ய குருவாக இந்த லோகத்திலே அவதரித்தவன் நாம் படும் துன்பங்களை கண்டு காணாமலே இருப்பது அப்படின்றது சகித்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். கஜேந்திராழ்வானுக்கு வந்தா போல நீ வரமாட்டியா என் இடத்துல? வந்தாய் போலே வாராயோ. கஜேந்திராழ்வானுக்கு ஓடி வந்து ஆதி மூலமே பரமே பரமேன்னு அவர் பிரார்த்தித்த உடனே நீ ஓடி வந்தையே, அடியேன் பால் வாராயும், அது மாதிரி அடியேன் இடத்துல வரமாட்டியா? சர்வ காலமும் அடியேன் உன்னையே சேவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால கஜேந்திராழ்வானுக்கு ஒரு முறை வந்தா போல, ஒரு தடவையாவது கஜேந்திராழ்வானுக்கு வந்தா போல என் பக்கத்துல நீ வரமாட்டியா? உன்னிடத்துல ஒரு விசேஷம் இருக்கு, அடிய எனக்கு ரசிச்சு பார்க்கிற. வந்தாய் போலே வாராதாய், வாராதாய் போல் வருவானே, செந்தாமரை கண் செங்கனிவாய், நாள் தோல் அமுதே எனதுயிரே. வந்தாய் போலே வாராதாய், எம்பெருமானே உன்னை ஆசிரயிக்காதவர்களுக்கு கடைச்சது போல கிட்டினவன் போல பக்கத்துல இருக்க, ஆனா அவர்களிடத்துல நீ அகப்படுறதே கிடையவே கிடையாது. யாரு உன்னை ஆசிரயிக்கலையோ அவளை நீ நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. வாராதாய் போலே வருவானே, ஆனா உன்னை ஆசிரயிக்கிறா பார். சர்வதேச சர்வ காலத்திலையும் உன்னையே ஸ்மரணம் பண்ணி கொண்டிருக்கிறார் பார், உன் திருவடியே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பார். அவர்களுக்கு வராதவன் போல இருந்து கொண்டு அவர்கள் பக்கத்திலேயே இருக்கிற, அதுதான் ஸ்ரீனிவாசன். அதனாலதான் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து கொள்கிறேன் நான், வேற வழி இல்லை. அவ்வளவு சுலபனா இருக்க நீ மனசுல வந்து குடிகொண்டிருக்கிற, ஆனா பாஹ்யேந்திரியங்களால அனுபவிக்க முடியாமல் இருக்கிற. மனசுல வராம இருந்திருந்தன்னா எனக்கு ஆசையே இருந்திருக்காது. அப்படி மனசுலயும் வந்து உட்கார்ந்துட்டு மறக்க முடியாதபடி ஒரு எண்ணத்தையும் கொடுத்துட்டு நீ செந்தாமரை கண் செங்கனிவாய் அப்படின்னு இருக்கியே, அப்போ வாராதாய் போல் வருவானே, என்னிடத்துல வர முடியாதவன் போல வராதவன் போல ஒதுங்கி இருந்து கொண்டே என் உள்ளத்தில் இருக்கிறாயே, நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ண. சரி, இப்படியெல்லாம் கூட்டா நீ வருவியா? உன்னை கூப்பிடுறதுக்கு என்னிடத்துல வேற ஒரு வழி இருக்கு. அதான் பிராட்டி இருக்கால புருஷகார பூத்தை, நீ திருவேங்கடமுடையானாக ஏன் எழுந்தருளி இருக்கிறாய்? ஏன்னா உன்னுடைய திருமார்பிலே பிராட்டியானவள் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறார். பிராட்டியானவள் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினால நீ உன்னுடைய காருண்யம் அதிகமாக வெளிப்படுறது பக்தர்களிடத்துல.
பக்தர்கள் எல்லோருக்கும் திருவேங்கடமுடையானுடைய ஒரு காருண்யத்தை நன்றாக அறிந்து வைத்துள்ளனர். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தால் அங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள். அதுதான் திருவேங்கடமுடையான் இடத்துல இருக்கக்கூடிய பெருமை. ஒவ்வொன்றும் பார்த்தால் சரணாகதி விதித்த சகி தர்மஜா சரணாகத வர்த்தலா அப்படின்னு பிராட்டிய சொன்ன அன்னைக்கு அவள் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிதர்சனமா இருக்கு நம்ம கலியுகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருக்கும். அதனால்தான் நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு ஆழ்வார் சாதித்தார். ஏன்னா பிராட்டியினுடைய ஒரு ஆகர்ஷண ஒரு சக்தியானது, அந்த ஆகர்ஷண சக்தியில நீயும் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்றது பக்தர்கள் எல்லோரும் உன்னை தேடி வரும்பொழுது தெரிகிறது அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு பிராட்டி பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு திருமார்பை உடையவன் சீனிவாசன். பெரிய பிராட்டியார் நிச்சயவாசம் பண்ணக்கூடிய அந்த திருமார்பை உடையவன் ஸ்ரீனிவாசன். அவள் சர்வதா வசித்துக் கொண்டு சேவிக்க வரும் பக்தர்களை அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறார். உன்னையும் அனுகிரகிக்கும்படி சொல்கிறார். அந்த சொல்ல நீ மீற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவ புருஷகார பூத, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு சொன்னார் சுவாமி தேசிகர். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தை ஆழ்வார் இந்த இடத்துல எம்பெருமானுடைய காருண்யம் வாத்சல்யம் அப்படின்ற குணங்களை கொண்டு இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே சொன்னார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு, வேற எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அமர்ந்து புகுந்தேன். பிரயோஜனாந்தரங்களை எதிர்பார்த்து கொண்டு நாங்கள் போல சீனிவாசா, ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதான் எதிர்பார்க்கிறோம். முன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்து நாங்கள் நித்தியமான ஒரு கைங்கரியத்தில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். ஏன்னா உன்னுடைய திருவடி தாமரைகளை சேவித்தாலே உன்னுடைய காருண்யமும் உன்னுடைய வாத்சல்யமும் எங்களுக்கு புலப்படுறது. அந்த சுவாமி தேசிகன் சொன்ன மாதிரி இது நிச்சித தீஹி சிரயாமி நித்தியம்னார் காமாசி காட்டகத்தில். இந்த சிம்மன் விஷயத்துல ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார், நிச்சயமான புத்தியானது எனக்கு ஏற்படுறது அப்படின்றார். யாரிடத்துல நிச்சய சரணாகதி பண்ணிக்கணும்ன்ற ஒரு நிச்சயமான புத்தி ஏற்படுறது சீனிவாசனே. இது நிச்சித தீஹி சிரயாமி நித்தியம், யாருக்கு? இப்ப நம்மாழ்வார்க்கு. அதனால்தான் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ற ஒரு நிச்சயமான ஒரு புத்தியை ஸ்ரீனிவாசனத்தில் வெளிப்படுத்துகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதனாலதான் சொல்லும்பொழுது ஊச்சே நாதம் சரண்யம் ஸ்ருதி சத விதித்தம் வெங்கடேசம் சதாரிஹி அப்படின்னு பிரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி தேசிகன் விவரித்தார். மயர்நலம் மயர்வர மதிநலம் அருளி செய்யப்பட்ட இந்த பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தராக இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்ட சீனிவாசன் விஷயமான இந்த 10 பாசுரங்கள் இருக்கு. இந்த பாசுரங்கள் அனைத்தையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் பெரியவானுள் நிலாவுவரே அப்படின்னு பிடித்தார். பிடித்தார் வீட்டிலிருந்து பெரியவானுள் நிலாவுவரே. எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகவசாத்து எல்லோருக்கும் சரணாகதி பண்ண தகுந்தவனாக இருக்கக்கூடிய, சரணாகதியினாலே சுலபமாய் அடைய தகுந்தவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் விஷயமாக அருளச் செய்யப்பட்ட இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் நன்றாக அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அனுபவிக்கின்றனரோ அவர்கள் சீனிவாசனுடைய கட்டாட்சத்தினாலே நன்கு உஜ்ஜீவிப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை ஆழ்வார் எடுத்து சொல்கிறார்.
இதோட அடியன் சீனிவாசன் விஷயமாகவும் ஆழ்வார் விஷயமாகவும் விஞ்ஞாபித்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொண்டு ஆச்சாரியன் திருவடிகளில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி பண்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.